Hello friends, welcome to my channel, Smart Channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான சேவிங் டிப்ஸ் தான். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய சேவிங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மிடில் கிளாஸுக்கு சூட்டபிளான மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 20 ரூபா சேவிங் டிப்ஸ் தான். ஆல்ரெடி 10 ரூபா சேவிங், 5 ரூபா சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன், பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி 20 ரூபா சேவிங்கில் பார்த்திங்கன்னா 1-4 வரைக்கும் இருக்குது. அப்புறம் டேஸ் பார்த்திங்கன்னா 1-7 வரைக்கும் இருக்குது. அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாளத்துக்கு 20 ரூபா ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து 2வது நாள் பார்த்திங்கன்னா 40 ரூபா போடணும். 3வது நாள் பார்த்திங்கன்னா 60 ரூபா, 4வது நாள் பார்த்திங்கன்னா 80 ரூபா, 5வது நாள் பார்த்திங்கன்னா 100 ரூபா, அப்புறம் வந்து 120 ரூபா, 140 ரூபா மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 140 வரைக்கும் தான். அப்புறம் ஒரு வாரம் இப்படி நம்ம சேவ் பண்ணும்போது 560 ரூபா நம்மளுக்கு கிடைக்குது. அப்புறம் வீக் 2 பார்த்திங்கன்னா டேஸ் வந்து 7 டேஸுக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 20 ரூபா, 40 ரூபா, அப்புறம் 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா, 120 ரூபா, 140 ரூபா மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 140 ரூபா. அப்போ 2வது வாரம் எவ்வளோ ரூபா கிடைக்குதுன்னா 560 ரூபா வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வீக் 3 பார்த்திங்கன்னா டேஸ் பார்த்திங்கன்னா 1-7 அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 20 ரூபா, அப்புறம் 40, அப்புறம் 60, அடுத்து 80, அப்புறம் 100, 120, 140, அப்புறம் வந்து 560 ரூபா நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வீக் 4 பார்த்திங்கன்னா டேஸ் 1-7 வரைக்கும் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 20 ரூபா, 40 ரூபா, 60 ரூபா, 80 ரூபா, 100, 120, 140, அப்போ டோட்டல் அமௌண்ட் 560 ரூபா கிடைக்கும். அப்புறம் 4 வீக்குக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னா டோட்டல் பார்த்திங்கன்னா 2240 ரூபா சேவ் பண்ணியிருக்கு. இதே நம்ம இந்த ப்ராசஸ் நம்ம கண்டினியூஸாக சேவ் பண்ணும்போது 3 மந்த்துக்கு 90 டேஸ் பார்த்திங்கன்னா 6720 ரூபா வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 6 மந்த்துக்கு பார்த்திங்கன்னா 180 நாளைக்கு 13,240 ரூபா வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இது இந்த மெத்தடை வந்து ஒரு 1 இயருக்கு பார்த்திங்கன்னா 365 நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 26,880 ரூபா வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்குதுன்னா இதை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கடன் அடைக்கலாம். இல்லை உங்கள் கடன் இல்லை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணலாம். இல்லைன்னா ஆர்டி, இல்லைன்னா கோல்டு வாங்குறதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் வச்சு வந்து 30 டேஸுக்கு, இப்போ டேஸ் பார்த்தீங்கன்னா 1-10 டேஸ் வரைக்கும் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் 20 ரூபா, அப்புறம் வந்து 40, 60, 80, 100, 120, 140, 160, 180, 200 மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 200 வரைக்கும் தான். இதை வந்து 10 டேஸுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் 1100 ரூபா. அப்போ வந்து இப்போ 30 நாளைக்கு உள்ளது. இப்போ ஃபஸ்ட்டு 10 டேஸுக்கு பார்த்தீங்கன்னா 1100 ரூபா நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். அப்புறம் செகண்ட் 10 டேஸு பார்த்தீங்கன்னா 1100 ரூபா வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். அப்புறம் தேர்டு 10 டேஸ் பார்த்திங்கன்னா 1100 ரூபா. அப்போ டோட்டல் வந்து 3300 ரூபா வந்து இன்னும் 1 மந்தில் நம்ம வந்து இவ்வளோ வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து 3 மந்த்துக்குன்னு பார்த்திங்கன்னா 3 மந்த்துக்கு பார்த்திங்கன்னா 90 டேஸுக்கு அதில் 3300 வந்து 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9900 ரூபா கிடைக்கும். அதில் ஒரு 100 ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 10000 ரூபா கிடைக்குது. அப்போ 3 மாதத்தில் நம்மளுக்கு 10000 ரூபா கிடைக்குது. அப்போ 6 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 180 டேஸ் பார்த்தீங்கன்னா 19800 ரூபா கிடைக்குது. அப்போ இதை வந்து கண்டினியூஷனாக நம்ம வந்து 1 இயர் வந்து 365 டேஸுக்கு நம்ம வந்து கண்டினியூஸாக சேவ் பண்ணேன்னா 39600 ரூபா கிடைக்குது. இதை வந்து இப்போ வந்து சேவிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம நிறைய தேவைகள் இருக்குது, அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு இந்த ஃபீஸு, ஸ்கூல் எஜுகேஷனுக்காக இருக்கட்டும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வைக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன அமௌண்ட் யூஸ் ஆகும். நம்ம இப்போ சேவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, கோல்டு வேணாம், கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இயர்லி ஒன்ஸுக்கு பார்த்திங்கன்னா 1 பகன் கோல்டு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளால் எடுக்க முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து நம்மளுக்கு கடன் இல்லை, நம்ம வந்து இதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா ஆர்டி எல்லாம் வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக உள்ள இடத்துல கட்டலாம். அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.